हाई व्यूवर्स ये चेनल को मुद्दे मुझे उन्होंने लाइक पड़ूंग शेर पड़ूंग सब्सक्राइब पकड़ बेल बटन मरकाम प्रेस पड़ूंगू एसआरबी एक्साम रिजल्टको वीडियो नाम वो पाकपोना सपंद मार्क्री उ अभी यार यार सर्टिफिकेटा वचरकोणुंगी वीडियो ना वो अल्लोड पड़े उ वीडियो पिड़ी ना पाकल पांग स्पेशल मार्क फॉर एनसीसी एनएसएस एंड स्पोर्ट्स और गेम्स उड़ल तगदी तेर्व मत्रुम उड़ल तिरन पोटिकलिल वेट्री पेरुबावर्गल पांग एनसीसी एनएसएस मत्रुम स्पोर्ट्स अल्लद गेम्स आगे वच्रिल एदेनुम सान्रुदल पेट्री इरुपिन अवर्गलुक्कु सिरप्पु मदिप्पन्गल उयर्वाग ऐंदु मदिप्पन्गल வழங்கப்படும் விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன விவரங்களை வந்து பார்க்கலாம் பாருங்க அதுக்கு முன்னாடி பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க என்சிசி சர்டிபிகேட் வச்சிருந்தாங்கன்னா 2 மார்க் என்எஸ்எஸ் னு வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் அதுக்கான விவரங்களை கீழே நம்ம வந்து பார்க்கலாம் சிறப்பு மதிப்பெண்கள் நாட்டு நலப்பணி திட்டம் அதுக்கு அப்புறம் தேசிய மாணவர் படை மற்றும் விளையாட்டு இத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பாருங்க தேசிய மாணவர் படை NCC சரியா தேசிய மாணவர் படை NCC உயர் அளவு மதிப்பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 அதாவது பாத்தீங்கன்னா NCC ல நீங்க சர்டிபிகேட் வந்து வச்சிருந்தீங்கன்னா அதிக மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா 2 அந்த மதிப்பெண்களே பாத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க பாருங்க ஏ சான்றிதழ் பெற்று நீங்க NCC சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அரை மதிப்பெண் बी சான்றிதழ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் அதே இது சி சான்றிதழ் சார்பு அலுவலர் அகில இந்திய அளவில் சிறந்த மாணவர் இதுக்கான சான்றிதழ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா 2 மதிப்பெண்கள் பாருங்க NCC ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரா இருக்கு ஏ சான்றிதழ்னா அரை மதிப்பெண் பி சான்றிதழ்னா ஒரு மதிப்பெண் சி சான்றிதழ் வச்சிருந்தீங்கன்னா 2 மதிப்பெண்கள் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேசிய மாணவர் படைக்கான மதிப்பெண்கள் விவரம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாட்டு நலப்பணி திட்டம் NSS க்கு வந்து பாத்தீங்கன்னா உயர் அளவு மதிப்பெண் வந்து 1 தான் ஒரே ஒரு மார்க் தான் சரியா NSS க்கு உயர் மதிப்பெண் வந்து 1 அது என்னங்கறத பார்க்கலாம் பாருங்க திட்ட செயல் தொண்டர்கள் இதற்கான சர்டிபிகேட் நீங்க வந்து வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரை மதிப்பெண் பாருங்க சான்றிதழ் வைஸ் சான்சலர் ஹெட் ஆஃப் தி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் CEO प्रोग्राम कोऑर्डिनेटर இவர்களால் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் யாரால்லாம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் பாருங்க வைஸ் சான்சலர் ஹெட் ஆஃப் தி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் CEO प्रोग्राम कोऑर्डिनेटर இவர்களால் தான் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா அரை மதிப்பெண் உங்கட்ட சர்டிபிகேட்லாம் இருந்துச்சுனா நீங்க அவளதே வந்து ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க அடுத்து பாருங்க ஒரு மதிப்பெண் எந்தெந்த சர்டிபிகேட்லாம் இருந்தா ஒரு மதிப்பெண் வழங்கப்படும்ங்கறது பாருங்க மாநில இளைஞர் விருது தேசிய இளைஞர் விருது கீழ்காணும் மாநிலங்களுக்கிடையேயான தேசிய அல்லது பன்னாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டமை பாருங்க எதெல்லாம் பங்கு கொண்டதை வந்து பார்க்கலாம் குடியரசு தின அணிவகுப்பு அந்த சான்றிதழ் இருந்தாலும் ஓகே தேசிய ஒருமைப்பாட்டு முகாம் வீரதீர நிகழ்வுகள் கோடைகால குளிர்கால முகாம்கள் மாநிலங்களுக்கிடையேயான இளைஞர்களுக்கான பரிமாற்ற மற்றும் மாநிலங்களில் தங்கும் நிகழ்வுகள் தேசிய இளைஞர் விழா இதுல ஏதாவது ஒரு சர்டிபிகேட் உங்களுக்கு இருந்தா கூட உங்களுக்கு வந்து ஒரு மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது பாருங்க அடுத்து வந்து மேற்கண்ட சான்றிதழ் வந்து யார்ட்ட இருந்து வாங்கிக்கணும்னு சொல்லிருக்காங்க பாருங்க மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபயர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் இட்ஸ் சபார்டினேட் ஆஃபீஸ் வைஸ் NSS ரீஜனல் சென்டர்ஸ் அண்ட் பை தி கன்சர்ன்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் யூத் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டால் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து உங்களுக்கு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மதிப்பெண் கிடைக்கப்பெறும் 3வது பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் நாட்டு நல பணித்திட்டத்தில் 2 ஆண்டுகள் முடித்தவர்கள் நாட்டு நல பணித்திட்டத்தில் பங்கு பெற்று அரசு ஆணை நிலையின் 8 தேதி 21/1/2002 உள்ள விதிமுறைகளை நிறைவு செய்தவர்கள் அல்லது மாநிலத்தில் நடைபெற்ற சிறப்பு முகாம்களில் பங்கு கொண்டமைக்கான சான்றிதழ் பெற்றவர்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க பார்த்துக்கோங்க அரை மதிப்பெண் நாட்டு நலப்பணி திட்டத்தில் 2 ஆண்டுகள் முடித்தவர்கள் இல்லாட்டி அடுத்த ஆப்ஷன் இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷன் சரியா
அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உயர் அளவு மதிப்பெண் வந்து இரண்டுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு சார்பாக கலந்து கொண்டு பெற்ற விளையாட்டு படிவம் ஒன்று, அல்லது தமிழ்நாடு பல்கலைக்கழக சார்பாக கலந்து கொண்டு பெற்ற விளையாட்டு படிவம் மூன்று. இந்த ரெண்டுமே வந்து இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று அதான் அல்லதுங்கிறது உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, வாங்க பார்க்கலாம் இதில் வந்து எப்படி மதிப்பெண்கள் வந்து கொடுக்குறாங்கங்கிறது, எந்தெந்த சர்டிஃபிகேட்க்கு எந்தெந்த மதிப்புங்கிறது பார்க்கலாம். பள்ளியின் சார்பாக பள்ளிகளுக்கிடையே கல்வி மாவட்டங்கள் நடத்தும் போட்டிகளில் கலந்து கொண்டவர்கள், இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அரை மதிப்பெண். கல்லூரியின் சார்பாக கல்லூரிகளுக்கிடையேயான மண்டல போட்டிகளில் கலந்து கொண்டவர்கள், அதாவது இன்டர் கொலீஜியேட் கலந்து கொண்டீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அரை மதிப்பெண். பல்கலைக்கழகங்களில் சார்பாக பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான போட்டிகளில் கலந்து கொண்டவர்கள், அதாவது படிவம் மூணு படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் உங்களுக்கு வந்து வழங்கப்படும். மாவட்டங்கள் சார்பாக மாவட்டங்களுக்கு இடையேயான போட்டிகளில் கலந்து கொண்டீங்கன்னா ஒரு மதிப்பெண்கள். மாநிலத்தின் சார்பாக மாநிலங்களுக்கு இடையேயான போட்டிகளில் கலந்து கொண்டவர்கள், அதாவது படிவம் ரெண்டின் படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மதிப்பெண்கள் வந்து வழங்கப்படும். பாருங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் போட்டிகளில் கலந்ததுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து மார்க் வந்து கொடுக்குறாங்க. தேசத்தின் சார்பாக பன்னாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டவர்கள், அதாவது படிவம் ஒன்றின்படி பார்த்திங்கன்னா இரண்டு மதிப்பெண்கள் வந்து கிடைக்கப்பெறும் உங்களுக்கு. பாருங்கள் இதாங்க நமக்கு முக்கியமான விஷயம். அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 10% விளையாட்டு ஒதுக்கீட்டிற்கு வரையறுக்கப்பட்டுள்ள ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது 17/9/2015 முன்னர் விளையாட்டு போட்டிகளில் பங்கு கொண்டு விளையாட்டு படிவம் ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று அல்லது பிற விளையாட்டு சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த விண்ணப்பதாரர்களுக்கு சிறப்பு மதிப்பெண்கள் மட்டும் வழங்கப்படும். பாருங்கள் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து பதிவேற்றம் பண்ணியிருப்பீங்க, அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் சிறப்பு மதிப்பெண்கள் வந்து வழங்கப்படும். அந்த 5 மதிப்பெண்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கியிருக்க சர்டிஃபிகேட்டை பொறுத்து தாங்க. விளையாட்டு தடகள போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அதிக மதிப்பெண் வந்து 2. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டு நலப்பணி திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா 1 மதிப்பெண்கள் அதிக மதிப்பெண். தேசிய மாணவர் படைப்படி பார்த்திங்கன்னா உயரளவு மதிப்பெண் வந்து 2. நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 5 மார்க்கு கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாமின்லாம் முடித்ததுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய மார்க்கு தான் உங்களுக்கு இது. சரியாங்க, இதுக்கப்புறம் பாருங்கள் நெக்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அது பார்க்கலாம். விண்ணப்பதாரர்கள் வைத்திருக்கும் NCC, NSS, ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் சான்றிதழ்களில் ஒவ்வொரு வகை சான்றிதழ்களின் உயரிய தகுதி கொண்ட ஒரே சான்றிதழுக்கு மட்டுமே உயரளவு மதிப்பெண் வழங்கப்படும். பாருங்கள் நீங்கள் NCCயில் 3 சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா அதில் உயரிய மதிப்பெண் எந்த சர்டிஃபிகேட்டுக்கு இருக்கோ எந்த சான்றிதழுக்கு இருக்கோ அந்த மதிப்பெண் தாங்க வழங்குவாங்க. நீங்கள் 3 சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கிறதுக்காண்டி தனித்தனியாக அவங்க கொடுத்துருக்க மார்க் படி வந்து வழங்க மாட்டாங்க. சரியா, அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து சொல்கிறேன் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். அதாவது வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா NCCயில் ஏ சான்றிதழ், பி சான்றிதழ், சி சான்றிதழ், 3 சான்றிதழுமே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எது அதிக மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா சி சான்றிதழ். அப்போ அதற்கான 2 மதிப்பெண்களை தான் உங்களுக்கு வந்து தருவாங்க. ஏ சான்றிதழும் உங்கள்கிட்ட இருக்குது, பி சான்றிதழும் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதுக்கான 1/2 மதிப்பெண் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க வந்து பெறாது. சரியா, புரிஞ்சிருக்கா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பாருங்கள், மேலே சொல்லப்பட்ட 3 வகை சான்றிதழ்களுக்கும் சேர்த்து வழங்கப்படும் மொத்த மதிப்பெண்கள் தான் 5 மதிப்பெண்களுக்கு மிகாமல் இருக்கும். பாருங்கள் மேலே சொல்லப்பட்ட அந்த 3 வகை சான்றிதழுக்கு தான் பார்த்தீங்கன்னா சேர்த்து மொத்தம் 5 மதிப்பெண்கள். NCCக்கு தனி மார்க்கு, NSSக்கு தனி மார்க்கு, ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்க்கு வந்து தனி மார்க். சரியா, NCC, NSS, ஸ்போர்ட்ஸ் கேம்ஸில் ஒரே மதிப்பெண் தகுதியில் 1 விண்ணப்பதாரர் 2 சான்றிதழ்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் 1 சான்றிதழுக்கு மட்டுமே மதிப்பெண் வழங்கப்படும். பாருங்கங்க, NCC, NSS, ஸ்போர்ட்ஸ் கேம்ஸில் ஒரே மதிப்பெண் தகுதியில் 1 விண்ணப்பதாரர் 2 சான்றிதழ்கள் பெற்று இருக்கும் பட்சத்தில் 1 சான்றிதழுக்கு மட்டுமே மதிப்பெண் வந்து வழங்கப்படுமா பார்த்துக்கோங்க. 1 சான்றிதழுக்கு மட்டும்தான் மதிப்பெண் வந்து வழங்குவாங்க, அதாவது ஒரே மதிப்பெண் இருந்துச்சுன்னா. இணையவழி விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட சான்றிதழுக்கு மட்டுமே
மதிப்பெண் வழங்கப்படும். பாருங்கள், நீங்கள் இணையவெளியில் பதிவேற்றம் செய்திருந்தால் மட்டுமே உங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும். அசல் சான்றிதழ் சரிபார்த்தலின் போது சமர்ப்பிக்காமல் பின்னர் சமர்ப்பிக்கப்படும் சிறப்பு மதிப்பெண்களுக்கான சான்றிதழ்கள் எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது அசல் சான்றிதழ் சரிபார்த்தல் உங்களுக்கு வந்து நடக்கும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், பிஃபோர் ஃபிசிக்கலுக்கு முன்னாடி. நீங்கள் அப்போமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மார்க் வந்து கிடைக்கப்பெறாதுன்னு சொல்லி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. இணையவெளி விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்யாமல் புதிதாக ஏதேனும் சான்றிதழ்கள் சமர்ப்பித்தால் அவை பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே ரூல்ஸ் தாங்க. நீங்கள் இணையவெளியில் பதிவேற்றம் செய்திருந்தால் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லையேல் நீங்கள் அதை தவிர இணையவெளியில் நீங்கள் வந்து பதிவேற்றம் செய்யாமல் வேறு சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதை வந்து கன்சிடர் வந்து பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிறப்பு மதிப்பெண்கள் 5 மதிப்பெண்கள் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டியை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.